முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு 20 செகண்ட் கிளிப்பிங்கை இப்போ ரீசெண்டாக வெளியிட்டாங்க. அதுவும் கரெக்டாக ஆர்கே நகர் எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் வெளியிட்டாங்க, இதை யார் வெளியிட்டாங்க, இது வெளியிட்டதுனால இதுக்கு பின்னாடி வரப்போகிற அரசியல் பிரச்சனைகள்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த 20 செகண்ட் கிளிப்பிங்கை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி தான் இந்த வீடியோவில் அவங்க சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஜெயலலிதா அவங்க படுத்ததுக்கு பின்னாடி ஒரு கபோர்ட் மேலே 3 போட்டோ வரிசையாக வச்சுருந்தாங்க. அதில் முதல் ஃபோட்டோ என்ன அப்படின்னா வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரோட ஃபோட்டோவும், அடுத்து வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரோட ஃபோட்டோவும், அடுத்ததாக ஷீரடி சாய்பாபாவோட ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்து அனுமன் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றிட்டு திருப்பி கொண்டு போய் அந்த சஞ்சீவி மலையை அங்கே வச்சிடலாம் அப்படின்னு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு பாறை தான் நாமக்கல் மலை அப்படின்னு வந்து ஹிந்துக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்கு எப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து டெய்லி அனுமன் சாலிகாவை நம்ம ஜெயலலிதாமா சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் கிராமத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரோட படம் அங்கே இருந்தது. இந்த பிரம்மன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம தலைவிதியவே மாற்றி எழுதக்கூடியவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கை. குன்ஹாவோட தீர்ப்புக்கு அப்புறமா ஜெயலலிதாமாவை பரப்பன அக்ரஹார சிறையில் அடைச்சாங்க. அப்போது அவங்க தங்கியிருந்த சிறையில் ஷீரடி சாய்பாபாவோட ஃபோட்டோ ஊட்டியிருந்தாங்களாம். அப்போ இருந்து அவங்களுக்கு ஷீரடி சாய்பாபா மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இதுதான் இந்த 3 போட்டோவும் இந்த அறையில் இருந்ததுக்கான காரணமாக இருக்க முடியும். அடுத்ததாக ஜெயலலிதா அவங்களோட ரைட் ஹேண்டில் அவங்க பிளட் ப்ரெஷரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கஃப் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு கேர்டேக்கருக்கான பெட் இருந்தது. அந்த பெட்டில் வெறும் பில்லோ மட்டும்தான் இருந்தது. அநேகமாக அங்கே சசிகலா தான் தங்கியிருந்திருப்பாங்க. வேறு யாரும் அங்கே தங்கியிருந்த முடியும் சொல்லுங்கள். அதே நேரம் இந்த வீடியோ வந்து நவம்பர் 1st வீக்கில் தான் எடுத்திருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த உணவை வந்து நேரடியாக செலுத்தும் அந்த ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அவங்க வந்து திரவ உணவுகளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா அவங்க உபயோகப்படுத்தின அந்த பெட் வந்து கேஜ் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பெட் எல்லாமே வந்து அமிகோ அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்க படுத்திருந்த அந்த பெட் பேர் ஹை டிபெண்டன்சி மெடிக்கல் பெட் அப்படிங்கிற ஒரு வகையான கேஜ் பெட். இந்த பெட்டில் படுத்திருக்கிற நபரோட துல்லியமான எடை, அப்புறமேல அவங்களோட செயல்பாடுகள் போன்றவற்றை எல்லாத்தையுமே வந்து நொடிக்கு நொடி கண்காணிக்கிற ஒரு வசதி கொண்டது தான் இந்த பெட். இவங்க மரணம் அடைகிற வரைக்கும் இந்த பெட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்க உடலை ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு வரும்போது இந்த பெட்டை யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிலில் படுத்திருந்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லி அப்பல்லோவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அப்பல்லோ வெளியிட்ட அறிக்கையில் ஜெயலலிதா அவங்க குணமடைஞ்சிட்டே வர்றாங்க, அவங்கள ஐசியூலேருந்து நாங்கள் மாற்றிட்டோம், அவங்களுக்குன்னு தனியாக வடிவமைக்கப்பட்ட ஹை டிபெண்டன்சி மெடிக்கல் பெட் கொடுத்துருக்கோம், அண்ட் அவங்களோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹைதராபாத் அப்பல்லோ ரத்த அழுத்த ஆராய்ச்சி மையத்திலிருந்து அறிவுரை கேட்டு அவங்கள கண்காணிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை அடிப்படையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தது நவம்பர் 29ஆம் தேதியாக இருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்கை பார்க்கும்போது ஜெயலலிதாமா டிவி பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் பேக்ரவுண்டில் முதல் மரியாதை படத்துலேருந்து ராசாவே வருத்தமா அப்படிங்கிற பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நவம்பர் 29 தான் ஜெயா டிவியில் முதல் மரியாதை படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பல்லோவில் எல்லா வார்டுக்குமே எல்லா டிவிக்கும் கேபிள் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெயலலிதா அவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஜூஸ் கப் ஹோல்ட் பண்ணி ஸ்டாலை குடிக்கிற மாதிரி தான் அந்த கிளிப்பில் இருக்கும். என்ன தான் அவங்க ரைட் ஹேண்டில் அந்த பிளட் ப்ரெஷர் கஃப் கட்டப்பட்டிருந்தாலும் அவங்க யூஸ்வலாக லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம ஜூனியர் வீடனோட கவர் ஃபோட்டோவில் கூட அவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கிளாஸ் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு அடோபிக் டெர்மோட்டிஸ் அப்படிங்கிற ஸ்கின் அலர்ஜி சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இது வந்து கல்லீரலில் ஏற்படுற ஒரு சின்ன குறைபாட்டினால வர்றது தான் இந்த ஸ்கின் அலர்ஜி. அவங்க அப்பல்லோவில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ கூட இந்த ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ குறிப்பில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க லெஃப்ட் லெக் பார்க்கும்போதே அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அந்த கிளிப்பில். இன்னொரு முக்கியமான சந்தேகத்தை இந்த வீடியோ போக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவங்களோட விரல்களும் அவங்களோட காலும் தான். அவங்களோட 3 விரல் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க காலே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பரவுச்சு. அது எல்லாமே சும்மா அழுதாய்க்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறையோட ஒரு ஓரத்தில் இசிஜி கருவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க நார்மல் ஒரு நைட்டி தான் அணிஞ்சிருக்காங்க. அப்புறமேலே யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் எல்லாமே பெண்களுக்கு வந்து அந்த சிகிச்சைக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெட்டஜடை பின்னுவாங்க. அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவங்களுக்கும் ரெட்டஜடை பின்னி போட்டிருக்காங்க. கடைசியாக அவங்க வழக்கமாக வந்து எப்பவுமே பொது நிகழ்ச்சியிலாம் போனாங்கன்னா மெதுவாக தான் வந்து தண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் மெதுவாக அவங்க ஜூஸ் குடிச்சிருக்காங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உண்மைதானா அப்படிங்கிற டவுட்டு இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியே இந்த வீடியோவை பற்றி வேறு வேறு மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிவேல் வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கேபி முனுசாமி வந்து இந்த வீடியோவே ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் இறந்தபோது ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க. 8 வருஷம் கழிச்சும் அந்த ஃபோட்டோட நம்பகத்தன்மை குறித்து இன்னும் நிறைய பேருக்கு கேள்வி எழுந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஜெயலலிதா அவங்களோட இந்த வீடியோட நம்பகத்தன்மை குறித்து நீதி விசாரணை ஆணையம் தான் ஒரு பதில் சொல்லணும். இந்த வீடியோலாம் நம்புறீங்களோ இல்லையோ இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.